நீங்கள் சோர்ந்து போய் இந்த துறையை விட்டு போயிடாது. இந்த துறை பல முதலமைச்சர்களை உருவாக்கிய துறை, சாதாரண துறை அல்ல. தேடிட்டே இருக்கோம், எம்ஆர்ஆர் எங்கேயா கிடப்பாரு, எம்ஜிஆர் எங்கேயா கிடப்பாரு, எங்கேயா தேடிட்டே இருக்கோம். கல்யாண மண்டபத்தை பூரா நான் திரைப்பட கொட்டகையாக மாற்ற போகிறேன்னு அவர் எது செஞ்சாலும் பிரம்மாண்டமாக தான் இருக்கும். ஏன்னா அன்புங்கிற பேரே, அது மதுரை அன்பாக இருந்தாலும் சரி, அண்ணன் திருவள்ளூர் அன்பாக இருந்தாலும் சரி, பிரம்மாண்டங்களுக்கு சொந்தக்காரர்கள். பெரிய போராட்டங்களை நடத்தி தான் ஜெயிச்சிருக்காங்க. மிக சாதாரணமாக கனவு துளிச்சல் வந்தவுடனே முதலமைச்சர் செக்ரட்டரிக்கு போயிட முடியாது, வர்றவங்க பூரா முதலமைச்சர் எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது. நண்பர்களே, தோழர்களே, இமகாதகன் என்ற படம் மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு அந்த படம் இன்று ஆடியோ லான்ச் வெளியிடப்பட்டு நம்ம சினிமா துறையினுடைய பிதாமகன் நீ கிளம்பி போயிட்டாரான ராஜானன் அவர்கள், அவர் எனக்கு ஏறக்குறைய ஒரு 30-35 ஆண்டு காலமாக தெரியும். திருட்டு விசிடியை ஒழித்தவர் அவர்தான். பல வழக்குகள், அவரது திருட்டு விசிடி கடை, அவர் வீடு ராயபுரம், ராயபுரத்துலேருந்து பர்மா பஜாரை தாண்டார பல கடைகளை படப்படம் நடிச்சிருவான், அடித்து உடச்சிருவார். பல வழக்கு பல கேஸு பத்திரிக்கையில் அதான் தலைப்பு செய்தி. அதனால தான் இந்த சினிமா வாழுது. நீங்கள் யமகாதகனுடைய இயக்குனர் குழு, டைரக்டர், இப்படி எல்லாம் இளைஞர்களாக இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, நீங்கள் சோர்ந்து போய் இந்த துறையை விட்டு போயிடாதீங்க. இந்த துறை பல முதலமைச்சர்களை உருவாக்கிய துறை, சாதாரண துறை அல்ல. நீங்கள் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இருக்கட்டு பரவாயில்ல, ஆர்வக்கோளம் தப்பே இல்லை. அப்போ பரவாயில்ல விடுங்க, இதெல்லாம் நம்ம எல்லாமே நண்பர்கள் இளைஞர்கள். அப்போது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இதுதான் தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளருடைய தலைமை. இங்கிருந்து எல்லா படமே போகும். குஜராத்தில் ஒரு வருஷத்துக்கு 5 படம் தான் எடுப்பான், பஞ்சாபில் 10 படம் தான் எடுப்பான். ஆனால் இங்கே ஒரு நாளைக்கு 5 படம் பூஜை போடப்படுகிற ஒரே இடம் தமிழ்நாடு தான், வேறு இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. ஹாலிவுட்டில், அமெரிக்காவில் இருக்கிற ஹாலிவுட்டில் எத்தனை படம் எடுக்கிறாங்களோ அதே அளவு படம் எனக்கு தெரிஞ்சு 365 நாளில் ஒரு 3000-5000 படம் பூஜை போடப்படும். அண்ணா, அன்பா இருக்குமாண்ணா? ஆ, அப்போது இது இத்தனை ப்ரொடியூசர்கள் சென்னையை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள். இது பெரிய, நீங்கள் பசிபிக்கு பெருங்கடலை விட மிகப்பெரிய, அட்லாண்டிக் பெருங்கடல், பசிபிக் பெருங்கடலை விட மிகப்பெரும் கடல் இது. அதனால் நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, இந்த யமகாதகன் குழுவிலிருந்து ஒரு எம்ஜிஆர் எம்ஆர்ஆர் இந்த திரைப்படத்துறைக்கு கிடைக்கணும்னு நான் விரும்புகிறேன். தேடிட்டே இருக்கோம், எம்ஆர்ஆர் எங்கேயா கிடப்பாரு, எம்ஜிஆர் எங்கேயா கிடப்பாரு, எங்கேயா தேடிட்டே இருக்கோம். நான் யாரை, இந்த திரைப்படத்துறை என்பது ஒரு கனவு தொழிற்சாலை. 10 கோடி பேரும் திரைப்படத்துறை பற்றிய தகவல் தெரியாத ஆளே இல்லை. எந்த தகவல் தெரியுதோ தெரியலையோ, யார், எந்த படம், எங்கிருந்து யார் ப்ரொடியூசரு, என்ன கதை, எல்லா கதையும் தெரியும். அண்ணன் அன்பு அவர்கள் பேசும்போது சொன்னார், கல்யாண மண்டபத்தை பூரா நான் திரைப்பட கொட்டகையாக மாற்ற போகிறேன்னு அவர் எது செஞ்சாலும் பிரம்மாண்டமாக தான் இருக்கும். ஏன்னா அன்புங்கிற பேரே, அது மதுரை அன்பாக இருந்தாலும் சரி, அண்ணன் திருவள்ளூர் அன்பாக இருந்தாலும் சரி, பிரம்மாண்டங்களுக்கு சொந்தக்காரர்கள். இது அவசியமாக தேவை. ஏன்னா உங்களுடைய சக்தி உங்களுக்கே தெரியல. கண்டிப்பாக இது நல்ல முயற்சி. கல்யாண மண்டபம் பூரா ஆடி மாதம் யார் கல்யாண மண்டபத்தில், புரட்டாசி மாதம்லாம் சும்மா தான் கிடக்குது. அப்போது மார்கழி மாதம் இது எல்லாமே 1500 எல்லாமே எந்த சினிமா பார்க்க முடியல. அப்போது 40 விசாக்கு நான் டூரிங் டாக்ஸில் படம் பார்த்துருக்கேன். 40 விசாக்கு அவர் 25 விசாக்கு பார்த்துருக்காரு. இன்றைக்கெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா? அப்போது
இந்த திரைப்படம் என்பது கனவு தொழிற்சாலை என்பது பல இளைஞர்கள் சென்னையை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இடம். இதில் தான் பல பிரம்மாண்டங்கள், மிகப்பெரிய நீங்கள் லண்டனில் இருக்கக்கூடிய லைக்கா சுபாஸ்கர் எங்கே வர்றாரு? சென்னைக்கு தான் வர்றாரு. ஹாலிவுட்டுக்கோ கோலிவுட்டுக்கோலாம் போகல, பாலிவுட்டுக்கோலாம் போகல. என்ன காரணம்? பலாயிரம் கோடி படம் வச்சுருந்தாலும் அவருடைய ஆசை ஒரு தமிழ் படம் எடுக்கணும், இதுதான். அப்போ இது எவ்வளோ பெரிய கடல். அதனால் இந்த கடலில் இப்பொழுது நீங்கள் கரையில் இல்லை, கடலுக்குள்ளேயே போயிருக்கீங்க. அதனால் இந்த குழு இந்த 5 வருஷம் 10 வருஷம் பார்க்குற பொழுது பல சாதனையாளர்களை நீங்கள் இந்த யமகாதகன் குழுவிலிருந்து வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஒட்டுமொத்தமாக திரைப்படத்துறை இப்பொழுது மிகுந்த சிரமத்துக்கு மத்தியிலே நடைபோட்டு கொண்டிருக்கிறது. என்னுடைய நண்பன், ஒரு 40 ஆண்டுகால நண்பன், அவர் ஒரு படம் எடுத்திருக்கார், தீ இவன் ஒரு படம் எடுத்திருக்கார். முதல் படம் எனக்கு தெரிஞ்சு 90 எடுத்தார், எஸ்எஸ் சந்திரனை வச்சு, புருஷன் என் அரசன். இன்னைக்கு வரைக்கும் அவர் சொந்த ஊர் திருப்பூர், நான் அவர் ஒரு சின்ன வயசுலேருந்து பழக்கம். ஆனாலும் வீட்டு அடமானம் வச்சு, நாட்டு அடமானம் வச்சு, காட்டு அடமானம் வச்சு, இப்போ அவர் 60-63 வயசு, எனக்கு அவருக்கு ஒரே வயசு தான். ஆனாலும் அந்த முயற்சி அவர் கைவிடவே இல்லை. என்றாலும் வரை ஜெயிப்போம் ஐயா, அதான் சினிமா. நீங்கள் எனக்கு ரோஜா மலர் ஒரு படம் கொடுத்தாரு, இப்போ தீ இவன் ஒரு படம் ஒரு 3-4 கோடி ரூபாய் போட்டு ஏதாவது வேலை செஞ்சுட்ருக்காரு. எனக்கு வருத்தத்தோடு பல செய்திகள் சொன்னாங்க. ஒரு பெரிய ஒரு ஓடிடிபி கம்பெனிக்கு போய் மகன்தான் போய் அந்த படத்தை கொடுத்து பாருங்க, பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்லுங்கள், அந்த படத்தையெல்லாம் வச்சுக்கணும்னா, அங்கே இருக்கக்கூடிய பணியாளர் அந்த படத்தை போட்டுட்டு கால் ஹெட்ஃபோனை போட்டு யூடியூப் வேற ஏதோ பார்த்துட்டு இருந்தாராம். ஏண்டா 3-4 கோடி ரூபாயை போட்டு அங்கே ஒரு 30,000-40,000 சம்பளம் வாங்குறோட அந்த பொறுப்பை கொடுத்தா அந்த பழத்தை முழுசாக பார்த்து அந்த நிறுவனத்தினுடைய முதலாளியிட தகவல் சொல்லுவதை கூட சென்று சேருவதில்லை. எவ்வளோ வேதனையான விஷயம் பாருங்கள். அந்த பையன் பார்த்து எங்களை சொன்னாப்பா, கோவப்படுறாத, காரியம் கெட்டு போயிடும், நீ ஏதாவது சண்டை பிடிச்சினா அப்படியே மாற்றி சொல்லிடுவான். அதனால் தயவுசெய்து உணர்ச்சி வசப்படாத. அந்த படம் எத்தனை தொழில்நுட்ப கலைஞர் வேலை பார்த்துருப்பாங்க, எத்தனை பேர் கோடியை கொட்டியிருப்பா. நீங்கள் அந்த ட்ராலிகளில் கொடுத்த வகையில் ஒரு 15-20 லட்ச ரூபாய்க்கு மேலே பாக்கி, பெரிய சண்டை. நான் தான் போய் அப்பா விட்டு செக்கு வேணால் வாங்கிக்க, கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக உனக்கு பணம் ஒரு ஏமாற்ற மாட்டார் அப்படின்னு சொல்லி நான் தான். அப்போது இவ்வளவு அதாவது ரத்தமும் வியர்வையும் இதில் சிந்தி ஒரு 4 கோடிங்கிறது சாதாரண காசு இல்லை. கொண்டு போய் கொடுத்தா ஒரு கம்பெனி, ஓடிடிபி கம்பெனியில் அந்த படத்தை பார்த்துட்டு, அவன் பார்க்கறதுக்கு முந்தைய படம் ஓடுதான் இதில் ஸ்க்ரீனில் அந்த கம்ப்யூட்டரில், அவர் ஒரு வேற ஏதோ யூடியூப் பார்த்துட்டு உட்காந்துருக்கார். அப்போது இதெல்லாம் இந்த துறையில் இருக்கக்கூடிய சிரமங்கள். எம்ஜிஆர் போராடாத போராட்டமா, சிவாஜி போராடாத போராட்டமா, எம்ஆர்ஆதா போராடாத போராட்டமா, இத்தனை போராட்டத்துக்கு மத்தியில் தான் இந்த திரைப்படம் ஜெயிக்க முடியும். நம்ம நண்பர் எங்கே, அவர் ராஜகுமார், நானும் ராஜகுமார் பாலாஜி பவனில் காபி ஷாப் டிஃபன் ஷாப் நின்றுட்டு இருந்தோம். ஒரு ஒரு அழுக்கு பேண்ட்டு, அழுக்கு சட்டை, குளிச்சு ஒரு ஒரு 10 நாள் இருக்கும். நடந்து போனார், கூப்பிட்டு ஏதோ அவர் செலவு கொடுத்து அனுப்பிச்சார். யாருங்க அவருன்னு கேட்டேன். இவர் தாங்க லட்சுமிராய அறிமுகப்படுத்தின ப்ரொடியூசர்னர். நான் மிரண்டு போயிட்டேன். பல கோடிகளை வச்சுட்டு இன்னும் இந்த சாலிகிராம கோடம்பாக்கத்தை விட்டு போக மனமில்லாமல் இருக்கிற எத்தனை, அவர் இளைஞராக இந்த துறைக்கு வந்திருப்பார். வந்த பிறகு இத்தனை ஆண்டு காலமும் அவருடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் திரைப்படத்துறை. நீங்கள் அரசியலில் எப்படி வேணால் இருக்கலாம், ஆன்மீகத்தில் எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் ஒரு சத்யஜித்ரேயுடைய போராட்டம் தான் நமக்கு வழிகாட்டி. இந்தியாவில் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. டிக்ளேர் செய்த பிறகு 75 சத்யஜித்ரே படம் எடுக்கக்கூடாது, சமூகத்தினுடைய அவலங்களை பதிவு செய்யக்கூடாது, இதை இந்திரா காந்தியினுடைய சட்டம். அப்போ அவர் சொல்லிட்டாரு, ரைட்டுமா நான் இந்தியா விட்டே வெளியே போகிறேன், ஏன்னா ஆளை விடு. ஒரு இயக்குனர் சத்யஜித்ரே, வங்காள மொழி இயக்குனர். உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளுடைய விமானங்கள் நீங்கள் கல்கட்டா விமானம் எடுத்து நின்றுது, எந்த நாட்டுக்கு கூட வாயாறு முடி இறக்கி விடுற வானா. இது இந்திரா காந்திக்கு தெரிஞ்ச பிறகு, இல்லை இல்லை நீ உனக்கு எதை தோன்றுகிறதோ அப்படி நீ படம் எடுத்துக்க, உனக்கு சென்சாரே கிடையாது நாங்கள். அப்போது ஒரு திரைப்பட இயக்குனர் தான் சமூகத்தை புரட்டி போட முடியும்.
அதுதான் அவர்களுடைய அந்த ஆற்றல். இந்த ஆற்றல் இன்னைக்கு அடையாளம் தெரியாமல் போய் கொண்டு இருக்கிறதோ என்கின்ற ஒரு பெரிய போராட்டம் இப்போ உங்களுக்கு தெரியும். சின்ன படத்துக்கு தியேட்டரே கிடைக்கல, பெரிய படம் தான் ஒரு வாரம் ஓடுது. அப்போது சின்ன படத்தை எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் மிகுந்த சிரமத்துக்கிடையில் இந்த படத்தை வெளியிட வேண்டியிருக்கிறது. இது உண்மையாகவே நீங்கள் உங்களுடைய சக்திகளை ஒன்றிணைக்கப்பட வேண்டும். இதுதான் உங்களுக்கான இந்த இந்த துறையை மீட்டெடுப்பதற்கான ஒரே ஒரு வலிமையான ஆயுதம். அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த சின்ன பட தயாரிப்பாளர்கள், அதாவது 100 கோடி, 200 கோடி, 500 கோடி எல்லாம் நீங்கள் சாதிக்கிறது அது காண போகிறோம். பட தயாரிப்பாளர்கள் நான் நம்ம தயாரிப்பாளரை பார்த்தோன்னையும் ஏதோ வட இந்திய சேட்டுன்னு நினச்சேன். அவர் பார்த்தா சுத்த தமிழர், இந்த துறையை நேசித்து வந்திருக்கார். அப்போது இவரெல்லாம் இந்த இந்த துறைக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். அண்ணன் சொன்ன படி இந்த படம் வித்திருச்சுன்னா அடுத்த படம் பூஜை போட்டுருவார். நாளைக்கு இதே ஒரு ஏவிஎம் நிறுவனமாக வருவதற்கு பெரிய காலமெல்லாம் தேவைப்படாது. நீங்கள் சாதாரணமாக ஜெமினி வாசன் அவர்கள் மிக சாதாரணமாக, அவங்க அம்மா மன்னார்குடியிலேருந்து சென்னைக்கு வரும்போது 100 ரூபா நோட்டை கொடுத்து அனுப்புது. அவர் இந்த திரைப்படத்துறையில் ஜெமினி சினிமா சாதிக்காத சாதனைகளே கிடையாது. ஜெமினி வாசன் எவ்வளோ பெரிய ஜாம்பவன். அப்போது உழைப்பு 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 தான், இதுதான் இந்த திரைப்படத்துறையினுடைய அடையாளம். பல இயக்குநர்கள் பல தயாரிப்பாளர்கள் பெரிய போராட்டங்களை நடத்தி தான் ஜெயிச்சிருக்காங்க. மிக சாதாரணமாக கனவு துளிச்சல் வந்த உடனே முதலமைச்சர் செக்ரட்டரிக்கு போயிட முடியாது, வர்றவங்க பூரா முதலமைச்சர்னால் எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது. அப்போது உழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உழைப்பு மட்டும்தான் இந்த துறையை உங்களை முன்னிலைப்படுத்தும். யமகாதகன் படம் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்பதுதான் என் போன்றோருடைய விருப்பம். நன்றி, வணக்கம்.